ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்டெடுத்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு நிலம் வழங்க கோரி தமிழ்நாடு மக்கள் கட்சி தலைவர் காந்தி மல்லர் தலைமையில் ஆர்ப்பாட்டம். வெள்ளைப்பட்டி துப்பாஸ்பட்டி ஐயனார்புரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து பறிமுதல் செய்து மீட்டெடுத்த இடங்களை அந்த பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு பிரித்து ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்க கோரி தமிழ்நாடு மக்கள் கட்சி தலைவர் காந்தி மல்லர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மீட்டெடுக்கப்பட்ட இடத்தை அந்த பகுதி மக்களுக்கு வழங்கும் வேண்டும் என தமிழ்நாடு மக்கள் கட்சி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்படும். வருகின்ற 21ஆம் தேதி ஐயனார்புரம் கிராமத்தில் வைத்து அந்த மக்கள் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உழவு தொழிலை செய்யும் எங்களுக்கு அந்த இடத்தை மீட்டு வழங்கு. உடனடியாக அந்த மீட்டெடுத்த இடங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்து வெள்ளப்பட்டி துப்பாசுப்பட்டி ஐயனார்புரம் சுற்றுப்பட்ட மக்களுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் வீதம் உடனடியாக தமிழக அரசு வழங்க நடவடிக்கை வேண்டும். அந்த இடத்தை மீட்டெடுத்த ஆக்கிரமிப்பு செய்த ஆக்கிரமிப்பாளர்கள் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்திலே தடை உத்தரவு கேட்டு மனு செய்தார்கள். ஆனால் மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த மீட்டெடுக்கப்பட்ட இடங்களே அந்த பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு பிரித்து ஆளுக்கு 2 ஏக்கர் வீதம் வழங்க வேண்டும். அந்த இடத்தை அந்த மக்களுக்கு வழங்கும் வரை தமிழ்நாடு மக்கள் கட்சி தொடர்ச்சியாக போராடும். அந்த இடத்தை மக்களுக்கு வழங்க வேண்டி வருகின்ற 21ஆம் தேதி அன்று ஐயனார்புரம் கிராமத்திலே வச்சு அந்த மக்கள் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.